வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நாம் பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னு பார்த்தோம்னா 21/9/2021 இன்றைய வடுகு வெட்டி பொண்ணு மாட்டோட இன்றைய விளையாட்டு சின்னவர்கள் என்னான்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் புதுசாக வர்றீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வந்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் 40 வீடியோக்கள் வந்து உங்களுக்கு உடனே கொண்டு நோட்டிஃபிகேஷனில் வரும். மேலும் வந்து வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். முழுசாக பார்த்தா தான் நான் சொல்லக்கூடிய நிலவரங்கள் வந்து உங்களுக்கு முழுசாக புரியும். ரெண்டாவது வந்து இந்த வடுகுட்டி பூண்டு மாட்டோட விடவாசி நிலவரங்களுக்கு வந்து உங்களுக்கு எதுவும் பூண்டு எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணக்கூடிய நம்பர் வந்து 888-36-00637, அதாவது 888-36-00637 நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய தேவைகள் தகுந்த அளவுக்கு பூண்டை வந்து ஆர்டர் கொடுத்து பூண்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரி, வாங்க இன்றைய டாபிக்கில் போகலாம். இன்றைக்கி 21/9/2021 இன்றைய வடுகுட்டி பூண்டு மாட்டோட இன்றைய விடவாசி நிலவரங்கள். வடுகுட்டி பூண்டு மார்க்கெட் இல்லைங்க. இப்போ வந்து கொடைக்கானல் பூண்டுலேயே வந்து இரண்டு வகைகள் வருது. புகை போட்ட பூடு, புகை போடாத பூடுன்ட்டு. இந்த புகை போட்ட பூடுகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து அதில் இருக்கிறதுல வந்து நல்ல பெருவீட்டு சைஸ் வந்து உங்களுக்கு வந்து 220 ரூபாலேருந்து அதிகபட்சமாக 350 ரூபாய்க்கும், அதில் வந்து நடப்பு சைஸ் வந்து உங்களுக்கு வந்து 150 ரூபாலேருந்து அதிகபட்சமாக 220க்கும், அதில் வரக்கூடிய பொடி பூடுகள் வந்து 80 ரூபாலேருந்து அதிகபட்சமாக 120 ரூபா முடிய வந்து போச்சரக்கு பொடுகள் வந்து சேல்ஸ் ஆகிட்டு இருக்குங்க. மேலும் இதில் வரக்கூடிய இந்த உருதலை பொடுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து குறைந்தபட்சம் 350 ரூபாலேருந்து அதிகபட்சமாக 500 ரூபா வந்து சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. போக போடாத பொடுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பொடி பூடு வந்து குறைந்தபட்சம் 50 ரூபாலேருந்து அதோட விலைவாசி நிலவரங்கள் போய்கிட்டு இருக்குங்க. இது எல்லாமே வந்து நல்ல சுத்த காய்வுத்தன்மை அப்படின்னா நல்ல காஞ்ச ரக பொடுகள். இது அடுத்து வந்து ஊட்டி ஸ்வீட்ஸ் ரக பொடுகள் வந்து வந்துக்கிட்டு இருக்குங்க. இது எல்லாமே வந்து பச்சை பொடுகள் தான் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கு. இது பச்சை பொடுகள்னால வந்து பூடுகள் வந்து வாங்குறப்ப கொஞ்சம் கவனமாக தேவைக்கு தகுந்த அளவுக்கு பார்த்து வாங்கிக்கிறது வந்து சிறப்பாக இருக்குங்க. இதோட விலைவாசி நிலவரங்களை பார்த்திங்கன்னா வந்து குறைந்தபட்சம் கிலோ 30 ரூபாலேருந்து அதிகபட்சமாக 150 ரூபா அப்படி வந்து சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. அடுத்து ஸ்வீட்ஸ் ரக பொடுகளோட விலைவாசி நிலவரங்களை பார்க்கலாம். இந்த சீட்ஸ் ரக பொடுகள் வந்து இப்போ வந்து சீசன் கிடையாதுங்க. சீசன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு போச்சு. பழைய ஓல்டு ஸ்டாக் வச்சு தான் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பழைய ஓல்டு ஸ்டாக்னால வந்து கொஞ்சம் டேமேஜில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் இந்த ரக பொடுகளை வாங்குறப்போ வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்து வாங்கிக்கிறது வந்து கொஞ்சம் சிறப்பாக இருக்குங்க. இதில் இருக்கிற வந்து நல்லா பெஸ்ட்டு சைஸ்னு பார்த்தீங்கன்னா 4A சைஸு. இது வந்து 110 ரூபாலேருந்து அதிகபட்சமாக 130க்கும், 3AA சைஸ் வந்து 90 ரூபாலேருந்து அதிகபட்சமாக 110க்கும், 2AA சைஸ் வந்து 70 ரூபாலேருந்து அதிகபட்சமாக 90 ரூபாய்க்கும், சிங்கிள் AC சைஸ் வந்து 50 ரூபாலேருந்து அதிகபட்சமாக 70 ரூபா அப்படியே வந்து சேல்ஸ் ஆகிட்டு இருக்குங்க. மேலும் இதில் வரக்கூடிய இந்த ஃபுட் ரகங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து குறைந்தபட்சம் 40 ரூபாலேருந்து இதோட விலைவாசி நிலவரங்கள் போய்கிட்டு இருக்கு. இதில் வரக்கூடிய இந்த உதிரி இதழ் பொடுகள், க்ளீன் பண்ண உதிரி இதழ் பொடுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து 70 ரூபாலேருந்து அதிகபட்சமாக வந்து உங்களுக்கு வந்து 95 ரூபா அப்படியே வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து சாதா தரப்புடோட விலைவாசி நிலவரங்களை பார்க்கலாம். சாதா பூண்டு, தரப்புடு, நாட்டுப்பூடு, ஜாம்னர் பூடு எல்லாமே ஒரே ஐட்டங்கள் தாங்க. இதோட விலைவாசி நிலவரங்களை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து சீல் பேக் வந்து குறைந்தபட்சம் வந்து 40 ரூபாலேருந்து அதிகபட்சமாக 90 ரூபா அப்படி வந்து சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. மேலும் இதில் வரோட ஃபுட் ரகங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து குறைந்தபட்சம் 30 ரூபாலேருந்து இதோட விலைவாசி நிலவரங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இல்லை கிரேடிங் ஐட்டம்னு பார்த்தீங்கன்னா வந்து சிங்கிள் AC சைஸ் வந்து உங்களுக்கு வந்து 45 ரூபாலேருந்து அதிகபட்சமாக 55க்கும், 2AC சைஸ் வந்து உங்களுக்கு வந்து 60 ரூபாலேருந்து அதிகபட்சமாக 75க்கும், 3AA சைஸ் வந்து 75 ரூபாலேருந்து அதிகபட்சமாக 90 ரூபாய்க்கும், 4AA சைஸ் வந்து 90 ரூபாலேருந்து அதிகபட்சமாக 95 ரூபா அப்படி வந்து விலைவாசி நிலவரங்கள் போய்கிட்டு இருக்குங்க. மேலும் இதில் வரக்கூடிய இந்த உதிரி இதழ் பொருள், க்ளீன் பண்ண உதிரி இதழ் பொருள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து குறைந்தபட்சம் 50 ரூபாலேருந்து அதிகபட்சமாக 75 ரூபா அப்படி வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து ஹிமாச்சல் ரக பொருட்களோட விலைவாசி நிலவரங்களை பார்க்கலாம். ஹிமாச்சல் ரக பொருட்களில் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து சீல் பேக் வந்து குறைந்தபட்சம் 80 ரூபாலேருந்து அதிகபட்சமாக 130 ரூபா அப்படி வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் வரக்கூடிய ஃபுட் ரகங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து குறைந்தபட்சம் 60 ரூபாலேருந்து அதிகபட்சமாக 100 ரூபா அப்படி வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மேலும் இதில் வந்து கிரேடிங் ஐட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து சிங்கிள் AC சைஸ் வந்து உங்களுக்கு வந்து 95 ரூபாலேருந்து அதிகபட்சமாக 105க்கும், 2AA சைஸ் வந்து 110லேருந்து அதிகபட்சமாக 120க்கும், 3AA சைஸ் வந்து 120 ரூபாலேருந்து அதிகபட்சமாக வந்து 130 ரூபாய்க்கும், 4AA சைஸ் வந்து 130லேருந்து அதிகபட்சமாக 145 ரூபா அப்படி வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மேலும் இதில் வரக்கூடிய இந்த உதிரி இதழ் பொடுகள், க்ளீன் பண்ண உதிரி இதழ் பொடுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து 90 ரூபாலேருந்து அதிகபட்சமாக 110 ரூபா அப்படி வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மேலும் இதில் வரக்கூடிய இந்த உருதலை பொடுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து குறைந்தபட்சம் 150 ரூபாலேருந்து அதிகபட்சமாக 200 ரூபா அப்படி வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலவரங்கள் இன்றைய நிலவரங்கள் மட்டுமே. இந்த நிலவரங்கள் வந்து நாளுக்கு நாள் வந்து உங்களுக்கு வந்து மாறுபடக்கூடியதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க. மேலும் இந்த நிலவரங்களுக்கு வந்து உங்களுக்கு பூண்டு எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணக்கூடிய நம்பர் வந்து 888-36-00637,
அதாவது 888-36-00-63-7 நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய தேவைகள் தகுந்த அளவுக்கு நீங்கள் வந்து பூட வந்து ஆர்டர் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. ஓகே நண்பர்களே, எனக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். இன்னும் வந்து உலக நல்ல ஒரு பெஸ்ட்டான பயனுள்ள தகவல்களுடன் இன்னும் வந்து உலக நல்ல ஒரு பெட்டரான வீடியோ குவாலிட்டியில் வந்து நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.